ஒன்றரை நாளில் டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருக்குது, 34 விக்கெட் போயிருக்குது. எல்லாருமே ஒரு புருவத்தை உயர்த்துறாங்க, என்னடா இப்படி ஆயிருச்சு, ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்க ஒன்றரை நாளில் அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க. ஆனால் எனக்கு பெரிய ஆச்சரியமே கிடையாதுங்க. ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு ஆஸ்திரேலியாவை எந்த ஒரு ஃபார்மேட்லையும் வின் பண்றது அவ்வளோ சாதாரணமான விஷயமே கிடையாது. இப்பவும் இல்லை எப்பவுமே எனக்கு சரி ஓகே, கடந்த ஒரு 7-8 வருஷத்தை எடுத்துப்பாங்களேன், அப்போ இந்தியானா பெருமைப்பட்டுக்கலாம், கண்டிப்பாக இந்தியா இந்தியன்ஸ் நீங்கள் பெருமைப்பட்டுக்கலாம். பவுலர் கவாஸ்கர் ட்ரோஃபி 2 தடவை, அப்புறம் ஓடி சீரீஸ் T20 சீரீஸ்ல வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கும்போது பெருமைப்பட்டுக்கலாம். ஒன்று சொல்லலாம், ஸ்டீவ் ஸ்மித் இல்லை ஒரு பக்கம், வார்னர் இல்லை ஒரு தடவை அப்படின்னா அடுத்த ஸ்டீவ் ஸ்மித், டேவிட் வார்னர், மோர்னஸ் லபூஷன், ட்ரெவிஸ் ஹெட், ஒரு பக்கம் பேட் கமின், ஜோஷ் ஆஷ்வில், மெத்யூ ஸ்டார்க் எல்லாருமே இருந்தாங்களே, எல்லாரும் இருக்கும்போது வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்தியா, ஸோ அதனால் பெருமைப்பட்டுக்கலாம். இப்போ வெஸ்ட் இண்டீஸை 77 ரன்ல போட்டு உடச்சு தள்ளினாங்கல்ல, 419 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்கிறாங்க. 2015 ஆஷஸ் ஞாபகம் இருக்கா, மிச்சல் ஜான்சன் இங்கிலாண்டை போட்டு செய் செய்னு செஞ்சாரு, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டுமா நீங்க இதெல்லாம் யோசிக்கிறீங்க பேசுறீங்க. இந்தியா 36 ரன் ஆல் அவுட் பண்ணாங்க ஆடியில், இல்லை பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச்ல. இதெல்லாமே அவங்க பண்ற விஷயங்கள் தான். சரி பேசுவோம், நிறைய விஷயம் நான் பேச போறேன். அண்ட் ஜெயில் லேடிஸ் அண்ட் ஜெயில்மேன், இது ICC வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2023 ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோல, சவுத் ஆப்பிரிக்கா டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா 2022-23 ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோல ஒன்றரை நாள் முடிஞ்ச கேபா டெஸ்ட் மேட்சோட அனாலிசிஸ் ரிவ்யூ பிளஸ் என்னோட கருத்துக்கள் நிறைய உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஒன்றரை நாள்ல முடிஞ்ச டெஸ்ட் மேட்சை பத்தி எப்படி பாக்குறீங்க, டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு இது ஒரு அழிவுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல இது ஒரு புதுசான ஒரு மாடல் நினைக்கிறீங்களா? எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது, ஏதோ ஒரு ஷார்டர் ஒரு லாங்கர் ஃபார்மேட், ஒரு ஓடிஐ கேம் ஆன மாதிரி இருந்தது. அப்படிதான் 150 ஓவர் என்ன தான் போட்டுருந்தாங்க, 34 விக்கெட் எடுத்துட்டாங்க, 99 தான் அடிச்சிருந்தாங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல, அது வேற விஷயம். சரி ஓகேங்க, பட் இந்த மேட்ச் பத்தி நீங்க உங்களோட கமெண்ட்ஸ்ல தாராளம் நீங்க தெரிவிக்கலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்த சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன்ல, ஆஸ்திரேலியா இந்த சீரீஸ் ஜெயிப்பாங்க, சவுத் ஆப்பிரிக்கா உங்களுக்கு பேட்டிங் பிரச்சனை இருக்குது, இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஃபாஸ்ட் போலிங் வர்சஸ் பெஸ்ட் ஃபாஸ்ட் போலிங் டைட்டிலே பார்த்தீங்கன்னா அதான் வச்சிருப்பேன், ஆப்பிரிக்கா வேகமும் ஆதிக்க ஆஸ்திரேலியாவும் தான் வச்சிருப்பேன். நான் ஆஸ்திரேலியா வேகம்னு வைக்கல, ஏன் வைக்கல அப்படின்னா எனக்கு ஆஸ்திரேலியன் டீமை பற்றி நல்லாவே தெரியும். அதாவது ஜெயிக்கிறதுனா அவங்க எப்படி தெரியுமா ஜெயிப்பாங்க, இந்தியா மாதிரிலாம் ஜெயிக்க மாட்டாங்க, தெளிய 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 விட்டு அப்படிலாம் இல்லை, அடிச்சா அடி, மோர்ல செலப்ரேஷன் எடுக்க முடியாது, ஸ்மித் எடுக்க முடியாது, நினைக்கிறேன் கொஞ்சமாச்சும் ட்ரிம் பண்ணி தான் மேட்ச் ஆரம்பிப்பாங்க, இல்ல அப்படிலாம் பண்ணவே இல்லை. முதல் நாளும் அப்படிதான் இருந்துச்சு, ரெண்டாவது நாளும் அப்படிதான் இருந்துச்சு, பார்க்க செம்ம ஃபன்னா இருந்துச்சு. எந்திரிச்சு முடிச்சு பார்த்தா ஏய் என்னடா இது இப்படி இருக்கு விக்கெட்டு, எல்கர் சர்க்குன்னு வருது பாலு, எல்கர் எல்கர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ண பால் சர்க் சர்க்குன்னு வருது. கேஷவ் மகாராஜுக்கு 2 ஓவர் தான் கொடுத்தாங்க, நேத்தன் லைன் வந்து இந்த மேட்ச்ல ஒரு 3 விக்கெட்டு எடுத்தார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. அதாவது நான் சவுத் ஆப்பிரிக்கா பத்தி நான் ப்ரிவியூல சொல்லியிருந்தேன், சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட இந்த அந்த ஒன் டவுன் பிளேஸ்ல யாராங்க, கீகன் பீட்டர்சன் இல்ல கீகன் பீட்டர்ஸோட பிளேஸ்ல அவங்க யார் இறக்கி விட போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு இல்லையா. எஸ் அண்ட் ஒருவேளை செம்பா பவுமா மட்டும் இல்ல அப்படின்னா மான கப்பல் ஏறி இருக்கும், கேல் வெர்னியா மட்டும் சரியா பண்ணல அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல இன்னொரு 6 விக்கெட் எடுத்தா ஜெயிச்சிருக்கலாம், அப்ப அது தேவை வந்து இன்னொரு ஒரு 70 ரன் அடிச்சுதா போதும் இல்ல அப்படின்னு யோசிக்கிறதுக்கு செம்பா பவுமாவும் ஜெண்டோவும் கேல் வெர்னியாவோட கப்பலில் பறந்துருக்கும். ஸோ பேட்டிங் இல்லாத ஒரு சவுத் ஆப்பிரிக்கா டீம், இப்போ பாருங்க வேர்ல்டு கப் அடிக்கிறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த டீமாக இருந்தவங்க அப்படியே நெதர்லாண்ட்ஸ் அடி வாங்கி வெளியே போயிருக்கு. இப்போ அதான் நடக்குது, செம்மே எழுதுர் கொண்டு வந்தாரு, பவுச்சர் கொண்டு வந்தாங்க, ஆனால் கடைசி நேரத்தில் பாருங்களேன் எல்லாரும் போயிட்டாங்க. அதாவது டீ எழுதுகிற சொன்னதான் அன்சேஃப், நான் ட்விட்டரில் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன், அதாவது இன்றைக்கோ நாளைக்கோ மேட்ச் முடியலாம், இல்லை யாருக்காவது அடிபடலாம், விக்கெட்டை பாதுகாக்கவா உசுர விடவா அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தேன், மேட்ச் அன்றைக்கே முடிச்சு. இப்போ ஆஸ்திரேலியா செல்லு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூஸ்வலி மித்தல் ஸ்டார்க் 300 டெஸ்ட் விக்கெட் செம்மையான ஒரு இன்ஸ்விங் ஒன்று போட்டார் ராசி வேண்டதுனுக்கு, செம்மையான ஒரு 300 விக்கெட் சான்ஸ் இல்லை, அந்த 300 விக்கெட்டு இப்படி இருந்தது நல்லா இருந்துச்சு டெஸ்ட்ல. அது மித்தல் ஸ்டார்க்கு நான் பேட் கமின்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல 5 விக்கெட் எடுத்தாரு, ஏத்துனாரு, அதெல்லாம் யூஸ்வல் ஏதோ இந்த ப்ரோக்ராம் பண்ணி வச்ச மாதிரி. இப்போ இஏ கிரிக்கெட்லாம் பார்த்தா அந்த கம்ப்யூட்டர் கேம்லாம் பார்த்துருக்கலாம், வருவாங்க ஏற்றுவாங்க அந்த சேனல் சரியா போடுவாங்க, அக்யூரேட்டாக இருக்கும், அந்த போன பாலுக்கும் அடுத்த பாலுக்கும் பெரிய வித்தியாசமா இருக்கு. அதே மாதிரி ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி ஸ்காட்டி பிலன் போடுறாரு, கேட்ச் ஆகுது, செம்மையா பட்டது ஸ்காட்டி பிலன், எனக்கு அவர் பவுலிங் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் வித்தியாசம் நான் சொல்லும் பொழுது இவங்களுக்கு வித்தியாசம்னா அதுதான் நேத்தன் லைன் தான், நேத்தன் லைன் கிரீன் டாப் விக்கெட் இருக்குதா, கிரீன் டாப் விக்கெட்ல டேர்ன் அண்ட் பவுன்ஸ் பண்றாரு, ஹுகுபுரா பால் பவுன்ஸ் இருக்கும், கேபால பவுன்ஸ் இருக்கும், பட் டேர்ன் எங்க வந்து நேத்தன் லைன் கிட்ட இருந்து தான் வருது, அஸ்வினுக்கும் நேத்தன் லைனுக்கும்
இருக்கக்கூடிய ஒரு போட்டியில நேத்தலையும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, இப்ப முன்னாடி போயிட்டே இருக்கிறாருன்னா அது காரணம் அவர் யூஸ் பண்ற அந்த அந்த ஸ்கில். யாராவது ஒருத்தவங்க எடுக்கணும், பவுமா எடுக்கணும்னு நேத்தலையும் எடுத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கெயில் வர்ணியாவை எடுக்கணும்னா கெயில் வர்ணியாவை எடுத்தாரு. ட்ரெபிசரோட பேட்டிங்கு ஞாபகம் இருக்கா? நான் பேய் ஃபார்ம்ல அவங்க இருக்கிறாங்கன்னு ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணல, அதுதான் அதுதான் ட்ரெபிஸ் கிட்டு. ட்ரெபிஸ் ஹெட் ஆடும் போதும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மித் ஆடும் கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்தது. ட்ரெபிஸ் ஹெட் இல்லைங்க, நீங்க அவர் வந்து ஐ திங்க் ஐபிஎல் பெருசா ஏலத்துக்கு எடுக்கலாம் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் ட்ரெபிஸ் ஹெட். ஸோ விரைவில் அண்ட் ஒரு ஃபாஸ்டஸ்ட் டெஸ்ட் ஹண்ட்ரட் அவர்கிட்ட எதிர்பார்க்கிறேன். அண்ட் பார்ப்போம் பர்டர் கோஸ்கூட்டர் அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. அவர் 80 அது குயிக்காக அவர் 80 அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். இது ஒரு பக்கம்னா சவுத் ஆப்பிரிக்கா சேர்ந்து நம்ம என்னங்க சொல்றது, ஈச் அண்ட் எவ்ரி பவுலரோட ஃபர்ஸ்ட் பால் அவுட்டு. ககிசோ ரபடா வர்சஸ் டேவிட் வார்னர் 2018 சீரீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரபடாவுக்கும் வார்னருக்கும் ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்கும், சண்டை போய்கிட்டே இருக்கும். ரபடாவோட ஓவரில் 3-4 அடிப்பார், திருப்பி ரபடாக்கிட்டே விக்கெட் கொடுப்பாரு. இது நடந்துகிட்டே இருக்கும், இது ஐபிஎல்லையும் நடக்கும், எங்கே வேணாலும் அது நடக்கும், நடந்துச்சு. திரும்பி ரபடா கிட்ட ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆனார். வெரி ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் பால், ஜண்டோ ஜம்ப் பண்ணி ஒரு கேட்ச் பிடிப்பாரு. திரும்பி செகண்ட் இன்னிங்ஸ்லயும் அகைன் ரபடா கிட்ட தான் வார்னர் அவுட் ஆவாரு. சம்ம பால், எல்லாமே சம்ம பால், சான்ஸே இல்லைன்னு நான் சொல்லுவேன். அடுத்தது நாட்கியாவோட ஃபர்ஸ்ட் பால் உஸ்மான் கவாஜா அவுட் ஆவாரு. மார்க் என்சனோட ஃபர்ஸ்ட் பால்ல மோர்னஸ் லபுஷேன் அவுட் ஆவாரு. லபுஷேன் ஸ்மித்துக்கு பதில், யாருக்கும் இங்கே பதில் இல்லை அவங்களோட பவுலிங்கில். செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து எல்லாரும் சொல்லியிருக்காங்க ஒரு 50 ரன் எக்ஸ்ட்ரா, இல்லை இல்லை இன்னைக்கு அந்த ஷார்ட் பால் அந்த செம்மையாக எக்ஸிக்யூட் பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி முடியாமல் போயிடுச்சு. பட் 4 விக்கெட் எடுத்துட்டாங்க இந்த ஒரு டார்கெட் செட் பண்ணியுமே ஒன்று. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து தெம்பா பவுமா கெயில் வர்ணியே ப்ளஸ் அவங்க பவுலிங் குறை சொல்லவும் முடியாது, எதுவுமே இல்லைங்க. அவங்களுக்கு பேட்டிங் மட்டும் கொஞ்சம் அமைஞ்சிருந்துன்னா இன்னைக்கு அவங்களும் ஒரு மாதிரி ஃபைட் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் டாஸ் வின் பண்ணது ஆஸ்திரேலியாவுக்கு அது பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணுறாங்க அந்த கிரீன் டாப் விக்கெட்டை, அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். பட் கெயில் வர்ணியே அதுக்கப்புறம் டெய்லியில் இருக்கிற சொல்லிட்டாரு, இது எந்த இடத்துலையும் வந்து சேஃபே கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு. ப்ளஸ் ஓகே இது வந்து பேட்ஸ்மேன்ஸ்களுக்கு ஒரு சேலஞ்ச் அப்படின்னா, இது பேட் அண்ட் பால் ஒரு காம்படிஷன் இருக்கலாம், அங்கே இல்லவே இல்லையே முழுக்க முழுக்க இது பவுலர்களுக்கான ஒரு விக்கெட்டாக தான் இருந்ததுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் கெயில் வர்ணியாவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பா அப்படின்ட்டார் அவர் இந்த விக்கெட்டை. பட் இந்த மேட்சை பற்றின வேறு சில ஸ்டாட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, அந்த மேட்ச் பற்றின ஸ்டாட்ஸ் பாருங்களேன். ஃபஸ்ட்டு இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் அந்த செஷனில் இந்த மேட்ச் முடிஞ்சிருச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் செஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா 4 விக்கெட் இழந்துட்டாங்க. திரும்பி செகண்ட் செஷன் வரும்பொழுது சவுத் ஆஃப்ரிக்கா ஆல் அவுட் ஆகுறாங்க. அண்ட் ஆஸ்திரேலியா வந்து பேட் பண்ணுறாங்க. திரும்பி அன்னை நாள் முடியும் பொழுது குயிக்காக 145 அஞ்சு விக்கெட் இழக்கிறாங்க. அடுத்த நாள் லஞ்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டோட்டலாக டீம் ஆல் அவுட் ஆகிறாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா 2 விக்கெட் இழக்கிறாங்க. திரும்பி லஞ்ச் முடிச்சுட்டு வரும்போது டீல வந்து 66 ரன் 77 விக்கெட் இழக்கிறாங்க. டீ முடிஞ்ச உடனே மேட்சும் முடியுது. ஸோ டீமும் காலி பண்ணுறாங்க, ஆஸ்திரேலியாவும் ஜெயிக்கிறாங்க. அந்த செஷனில் இதெல்லாமே நடக்குது. அண்ட் இதில் கெயில் வர்ணியே அவர் தான் அதிகபட்ச பால் இந்த மேட்ச்சில் பிடிச்சிருக்காரு. கூட ட்ரெபிஸ் ஹெட் அதிகபட்ச பால் பிடிச்சிருக்காரு. 96 பால் ரெண்டு பேரும் ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமே 64 ரன் இந்த பக்கம் கெயில் வர்ணியே, ட்ரெபிஸ் ஹெட் 92 ரன். உசுறு போனால் மலடா அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் அடித்தாங்க, அதனால தான் அந்த ரன்னு இவங்களுக்கு வந்துச்சு. பட் 96 பால் இதுதான் ஒரு பேட்ஸ்மேன் அதிகபட்சமாக இந்த டெஸ்ட் மேட்ச்சில் பிடிச்ச பால். அப்புறம் அந்த 100 பால்ஸ் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது வெறும் 3-3 பார்ட்னர்ஷிப் தான் இருக்குது. டெஸ்ட் கிரிக்கெட்டில் பாருங்கள், 3-3 பார்ட்னர்ஷிப் தான். ஓடியிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்பெல்லாம் 300-400 ரன் அடிக்கிறாங்க. 350 ரன் கிட்டத்தட்ட அடிக்கிறாங்க. அதில் ஒரு 150 பார்ட்னர்ஷிப், ஒரு 100 பார்ட்னர்ஷிப் பார்க்குறாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், பவுமா வர்னிய அப்புறம் ஸ்டீவ் ஸ்மித் ட்ரெபிஸ் ஹெட்டும் ஜண்டோவும் பவுமாவும் செகண்ட் இன்னிங்ஸில் பண்ண அந்த பார்ட்னர்ஷிப் தான் 100 பால்ஸ் பார்ட்னர்ஷிப் தான். ஸோ இதில் வந்து ட்ரெபிஸ் ஹெட்டும் ஸ்மித்தும் கொஞ்சம் குயிக்காக ஆனாங்க. பட் டெம்பா பவுமாவும் வேர்னியாவும் கொஞ்சம் ஸ்லோவாக ஆனாங்க. இந்த பக்கம் ஜண்டோ வந்து 100 பால்ல 42 ரன் பார்ட்னர்ஷிப் அவரும் டெம்பா பவுமாவும். ஸோ வித்தியாசமே இதுதான், ட்ரெபிஸ் ஹெட்டும் ஸ்மித்தோட பார்ட்னர்ஷிப்பும். ட்ரெபிஸ் ஹெட்டோட பேட்டிங் தான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வித்தியாசம். அதுக்கப்புறம் 50 பால் பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்க்கும் கேரியும் தான். ஸோ அந்த அவங்க அடிச்ச அந்த வேல்யூபிளான ரன்ஸுமே இங்கே அவங்களுக்கு கை கொடுத்துச்சு. இப்போ ஒரு 2 பேட்ஸ்மேன் வராங்க, ஹாய் பாய் அப்படின்னு சொல்ற ஒரு பார்ட்னர்ஷிப், 0 ரன்னு கூட எடுக்காத ஒரு பார்ட்னர்ஷிப்னா மொத்தம் 5 பார்ட்னர்ஷிப் இங்கே இருக்குது. ஸோ அதை சவுத் ஆஃப்ரிக்கா லீடிங். 4 பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க போவாங்க. அதில் ஆஸ்திரேலியா ஒன்று தான் இருக்காங்க. அடுத்து 10 ரன்னுக்கு மேலே கூட அடிக்காத ஒரு பார்ட்னர்ஷிப் இதுனா ஓடிஏ கேமா T20 கேமா, மொத்தம் 16 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 10 பால் கூட நிற்காதவங்க. அதில் சவுத் ஆஃப்ரிக்கா 9 பேர், ஆஸ்திரேலியா 7 பேர். அதில் ரெண்டு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆஸ்திரேலியா பின்தங்கி இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்டாட்ஸ்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டெஸ்ட் மேட்ச் அவ்வளோ சீக்கிரத்தில் முடிஞ்சிருந்தது. அண்ட் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை பற்றி பேசுகிறாங்க. நான் இது அகமதாபாத் கேபா கம்பேர் பண்ணும்போது இங்கே முல்தான் டெஸ்ட் மேட்ச், ராவல்பிண்டி டெஸ்ட் மேட்ச் ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா
நான் 500 ரன் கிட்டத்தட்ட அடிக்கிறாங்க, கிட்டத்தட்ட 4 பேர் 100 அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த தண்டர் டீம் வந்து 15 ரன்ல பவர் பிளேக்குள்ளே ஆல் அவுட் ஆகிறாங்க, அதை பார்க்குறோம். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா 498 ரன் அடிக்கிறாங்க, அதாவது இங்கிலாந்து டீம் ஓடியில. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கெல்லாம் அது பெருசாக தோணவே இல்லை, நான் பெருசாக அலட்டிக்கவே இல்லை. ஏன்னா நான் ஆல்ரெடி இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிடுறேன் அப்படிங்கிறதுனால, ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால எனக்கு ஆச்சரியம் இல்லை, ஓகேங்களா? பட் எது எப்படியோ இப்போ டபிள்யூடிசியோட டேபிளில் இப்போ இந்தியா 2nd இடத்துல போயிருக்கிறாங்க, தொடர்ந்து ஆஸ்திரேலியா அது அவங்க ஆதிக்கம் தான். அவங்கள பற்றி நான் சொல்லவே தேவையில்லை, அவங்க டாப்பில் இருக்கிறாங்க. இப்போது 3rd இடத்துல இப்போ இறங்கிட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. காலையில் நான் வீடியோ பண்ணி முடிக்கிறேன், மேட்ச் ஒரு 20-30 நிமிஷத்தில் முடியுது. பாயிண்ட் ஸ்டெப்பில் ஒரு சேஞ்ச் ஏற்படுது, சவுத் ஆஃப்ரிக்கா பெரிய பிரச்சனையில் மாட்டியிருக்கிறாங்க. இப்போ அடுத்த மேட்ச் அங்கே எப்படி வின் பண்ண போகிறாங்கன்னு தெரில, வின் பண்ணாங்கன்னா அது அதிசயம் அற்புதம் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த அதிசயம் அது அற்புதம் வந்தால் தான் நான் சர்ப்ரைஸ் ஆவேன், ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கிரிக்கெட்டுமே இங்கே கிடைக்கும், ஒன்று. அதுக்கப்புறம் இப்போ ஒன்று ஆஸ்திரேலியாவுக்கு வேர்ல்ட் கப் ஸ்கோர் ட்ரோஃபியில் ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சாலே போதும், இல்லை 1 ஜெயிச்சாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக குவாலிஃபைட் ஆகிடுவாங்க, 2 போதும். இப்போ இந்தியாவுக்கு என்னென்னா பெரிய வெற்றி அங்கே 188 ரன். அதுக்கப்புறம் இங்கே இன்னொரு டெஸ்ட் மேட்ச் டாக்காவை வின் பண்ணிவிட்டு திரும்பி ஆஸ்திரேலியாவில் ஒரு மேட்ச் வின் பண்ணாலே ஆல்மோஸ்ட் அவங்க குவாலிஃபைட் பார்ப்போம். அண்ட் அடுத்து பாக்ஸிங் டெஸ்ட் மேட்ச் ஹேஷ்லூட் வராறா, அண்ட் சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து என்ன மாற்றம் பண்ண போகிறாங்க, என்ன மாற்றம் பண்ண போகிறீங்க கேள்வியாக இருக்குது. இல்லை எனக்கு அந்த கேள்வி தான் இருக்குது, டிப்ரீனை கொண்டு வருவாங்களா, இல்லை ஹர்மர்லாம் எனக்கு தெரியல, பெருசாக தேவையில்லை, கேஷவ் மகாராஜ் தான் ஏன்னா டீசெண்டாக பேட்டிங்கும் பண்ணுவாருங்கிறதுனால. ஓகே, இதான் நிறைய விஷயம் பேசியாச்சு. இது ரிவ்யூங்கிறது தாண்டி நானும் என்னோட எனக்கு இருக்கக்கூடிய சில பல எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன எப்படி பார்க்குறீங்க இந்த ஆஸ்திரேலியன் டீம்? ஸோ 3 ஃபார்மட்லேயும் வேறு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு பார்க்கலாம் அடுத்த வீடியோக்கெல்லாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கூடிய சில பல விஷயங்கள் உங்களால் காத்துக்கிட்டு இருக்கு.